முக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பதவியேற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவடைந்ததை அடுத்து இன்று முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக முக ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுவதையொட்டி முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிடவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வீழ்த்தி திமுக ஆட்சியை பிடித்தது. முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் ஆவின் பால் விலை குறைப்பு, பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைப்பு, மாநகர மற்றும் நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், நகை கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அதிரடியாக அவர் அமல்படுத்தினார். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், அன்னை தமிழில் அர்ச்சனை உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் மத்தியில் அவர் வெகுவாக பாராட்டப்பட்டார். இந்நிலையில் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுவதை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடங்களுக்கு சென்று அவர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதால் வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் மணல் சிற்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவுள்ள நிலையில் இன்று கேள்வி நேரம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பேரவை தொடங்கியதும் நேரமில்லா நேரமாக எடுத்துக் கொள்ளப்படும் போது அரசின் செயல்பாடுகள் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற நிகழ்வுகள் முடிந்த பின்னர் அண்ணா அறிவாலயம் செல்லும் முதலமைச்சர் திமுக தொண்டர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் வாழ்த்துக்களை பெறவுள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவடைவதை ஒட்டி முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.